உங்க அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். எல்லாரும் வேலை முடிச்சு வீட்டுக்கு போய் ஸோ நான் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்றேன்னா அப்படின்னா இல்லை, நீ என்ன நினைக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான சாலை பாதை பத்தி பேச போறோம். ஸோ நம்ம வந்து காவல்துறை உங்கள் நண்பன், எல்லாருமே வந்து டூ வீலர் ஓட்டுற ஆள் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு சொல்றாங்க. அது எதுக்காக சொல்றாங்க? ஒவ்வொரு நாளைக்கு நம்மளுடைய பெரம்பலூரின் வீட்டிலேயே ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு ஆக்சிடென்ட் நடக்குது, ரெண்டு டெத்து அல்லது மூணு டெத்து ஆவரேஜ் நடக்குது. இது நம்மளாம் பார்த்துட்டு தான் போகிற ரோட்டில். ஆனால் நாம் யாரும் அந்த விஷயம் நமக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்க நினைப்பது எல்லாருமே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த போக்குவரத்து விதியை மீறி ஹெல்மெட் போடாமல் தான் வர்றோம். ஸோ ஒரு ஹெல்மெட்டு போட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு 80% ஒரு விபத்தில் தப்பிக்கிறதுக்கான ஹெட் இருந்து தான் உயிர் போகுது, தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அதாவது வண்டி ஓட்டுறாலும் போடணும், வில்லியில் உட்காந்து வர்றாலும் ஹெல்மெட் போட வேண்டும். இது நீங்கள் போடலையானா என்ன பண்ணுறாங்க, போலீஸ் கை காட்ட நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினா ஒரு 100 ரூபா ஃபைன் தான் போட்டுட்ருக்காங்க, அதை நீ கட்டு போகலாம். ஸோ போலீஸ் கை கையாக நிறுத்தும்போது அங்கேயே யூ-டர்ன் போடுறது, அதனால் திரும்பி வர்ற வண்டிக்காரங்க விட்டு அடிப்பாங்க. ஓகேங்களா, அந்த வேலையை பண்ண வேண்டாம். ஒரு 100 ரூபா ஃபைன் கட்டுறதுனால ஒன்று குறைஞ்சி போகாது இல்லையா, அதான் அதெல்லாம் மாற்றிக்க. அப்போ வந்து ஈவினிங் ஆனால் நிறைய பேர் ட்ரிங்க் சாப்பிட்றாங்க, தயவு செஞ்சு ட்ரிங்க் சாப்பிட்றாலும் நீ சாப்பிடலாம், அவங்க கூட சாய்ஸ். ஆனால் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டுக்கு வராதிங்க. ஒரு நாளைக்கு நடக்கூடிய 100 ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 40-50 ஆக்சிடென்ட் தண்ணி அடித்தால ஏற்படுது. தண்ணி அடித்தால் ஒரு 80 கிலோமீட்டர் வேகம் போனாலும் ஒரு 30 போகிற மாதிரியும் இருக்கும் இருக்கு. ஸோ இன்னமும் ஆக்சிடென்ட்டை கூட்டுவார், அன்கண்ட்ரோல் ஆவார். ஸோ அந்த மாதிரி போகும்போது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. அவருக்கு மட்டும் இல்லை, அவரும் ஆகிறாரு, அவரால் வேற வேற ஃபேமிலியும் பாதிக்கப்படுது. ஒரு உயிரே சாதாரண விஷயம் இல்லை, உயிர் குறைச்சே இருந்தால் கூட ஒரு விபத்து ஏற்பட்டு கைகால ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆகி மறுபடியும் போல்ட் கழுத்து வச்சு சரிபடுத்தினா கூட அவரால் பழைய மாதிரி ஒரு சிம்டான ஆள் மாதிரி நடமாட முடியாது, பழைய மாதிரி வேலை பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி விபத்து இல்லாமல் பயணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிராவிங் ரூட்ஸ் கீப் பண்ணீங்கன்னாக்க வேலை ஈஸி. அதே போல் வந்து மைனர் டிரைவிங், இப்போ காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு 20 வயசு சிறப்பட்டு வண்டி வாங்கி ஓட்டிருப்போம். ஆனால் நம்ம பசங்க ஒரு 10 வயசுல 12 வயசுல வண்டி ஓட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இருக்கா இல்லையா? ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து எல்லாருக்கும் நீட்டிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நண்டு கொடுத்தா வலையில் இருக்காது. அதே போல் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் இருக்க முடியாது, சாரி வீட்டில் வச்சு போவீங்க, அவன் எடுத்து நண்டு கொடுத்து அவரை எனக்காக எட்டி பார்க்க வந்து ஓட்டு வந்து அப்போ என்ன நடக்குது, ஏதோ நடக்குது, நம்ம விரும்பத்தகாத விஷயம் தான் ஆகி போகுது. ஸோ அதனால் மைனர் டிரைவிங் அலோவ் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு உங்களுடைய பையன் 18 வயசு பூர்த்தியாக இருக்கும் வண்டியே கற்றுக்க வேண்டாம், இப்படி நல்லா இருக்கும் அவன் ஓட்டி கற்றுக்க வேண்டாம், என்னை பசங்க கொண்டு விடு அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். அதே போல் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறாங்க. அந்த செல்போன் பேசும்போது ஒரு பக்கமாக கழுத்து போயிட்டே இருக்குது, ஏற்ற மாதிரி வர்ற வண்டியும் தெரியல, பின்னாடி ஓவர்டேக் பண்ணுற வண்டியும் தெரியல, சைடில் வர்ற வண்டியும் தெரியல. அதேபோல் அந்த செல்போனில் வர்ற தகவல் உங்களுக்கு எல்லா தகவலையும் மகிழ்ச்சியாக இருக்குமா, அது நிச்சயமாக இருக்காது. நம்மளை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த செல்போனில் என்ன தகவல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் மாறும். வேகம் அதிகரிக்கலாம், டென்ஷன் ஆகும், பதட்டப்படுவோம், பக்கத்தில் உள்ளார கவனிக்காக போவோம், என்ன நடக்கும். அதேபோல் செல்போன் டிரைவிங் வேண்டாம். அதே போல் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா 150 சிசி 180 சிசி உள்ள வாகனங்கள்லாம் விற்கிது. அதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஆன வசதிகள் இருக்கா கேட்டால் வேகமாக போகலாம், அவ்வளோதான். அந்த வண்டி வேகமாக போகிறதுக்காக வந்து வண்டியை வைக்க விட்டுது, அந்த வண்டி தான் பசங்களாம் யூத்தெல்லாம் வாங்கி கேட்குறான், 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். ஒரு லாரி டிரைவர் அவர் என்ன சம்பவம் ஆவார், அவருடைய பையன் 2.5 லட்சம் மதிப்புள்ள கேடிஎம் பைக் ஒரே பையன் வச்சிருக்காரு, அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. இது யாரையும் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு பையனால அவர் வாங்கி தர்றாரு. அப்படின்னா என்ன, அவர் அந்த பையன் ஏதாவது அவர் மாட்டிருப்பானா இல்லையா, ஏதோ சொல்லியிருப்பாங்க அவரை, இல்லை வாங்கி வாங்க முடியுமா, வாங்கி தர்றாரு. அந்த வண்டியோட வர்றான். இன்னைக்கு ரோட்டில் போகிற வண்டி எல்லாமே மற்றவங்க சம்பாத்தியத்தில் வாங்கின வண்டி மட்டும்தான், அப்பா அம்மா பாட்டா கூட்டம் ஏதோ பண்ணிருப்பாங்க, ஒரு பரம்பரை பணக்காரா இருப்பான், அந்த பசங்க ஓட்டுற வண்டி மட்டும்தான் சிசி அதிகமாக இருக்குது, பெரிய வண்டியாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நம்ம ரோட்டுக்கு உகந்த வண்டி ஒரு 125 சிசி வரைக்கும் வச்சுக்கலாம். அதை தாண்டி நம்ம ஒன்று ஜெட்டில் போய் பாகிஸ்தான் பாடலில் போய் பாகிஸ்தான் வார ஆர்மி அட்டாக் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு அதிவேகமாக வண்டியை ஓட்ட வேண்டாம். அதே போல் நம்ம போகிறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க, நம்ம நம்ம பயணம் உள்ள வண்டியை வச்சுக்கிட்டு அதன் வேகத்தை பொறுத்து நம்மளுடைய தூரத்தை அளவிட்டு வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்துட்டு
லேட்டா புறப்பட்டு வண்டி கதாவை விரட்டி அதன் மூலமாக ஏற்பு நடக்குது. அந்த மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பண்ணாடா ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்கூட்டியா இருக்கிற மாதிரி டிராவல் போற கிலோமீட்டர் நம்முடைய வண்டியோட வேகம் அதை பாதுகாப்பா பண்றதுக்கு என்னவோ அந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க. அதே மாதிரி கார் ஓட்டுறவங்க கட்டாயமா சீட் பெல்ட் போட்டு ஓடணும். அப்படி இல்லை சீட் பெல்ட் போட்டு ஓடலாம் நிறைய விபத்துக்கள்ல மேஜரா உயிர் சேதமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீட் பெல்ட் போட்டிருந்தா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. வண்டி ஜிக்ஜாக்கா உருளும் பொழுது ஒரு நாலஞ்சு உருட்டு ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சின்ன காயத்தோடு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதை மாதிரி பண்ணிங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த லைன் டிசிப்ளின், இப்ப ரெண்டு லைன் இருக்குது ரோட்ல. ரைட் சைடு போற லைன் வந்து வேகமா போறதுக்கான வண்டிகளுக்காக உள்ளது, லெப்ட் சைடு போறது வந்து மெல்லமா போகக்கூடிய வண்டி அந்த குட்ஸ் கேரியர். இவங்கெல்லாம் லெப்ட் சைட்ல போகணும் பைபாஸ் அப்படிதான் இங்கே அப்படிதான். ஆனால் யாருமே அதை வந்து அதை பின்பற்றாங்களான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த லைன்ல ஒரு லைன்ல அந்த லெஃப்ட்ல போறீங்க ஆப்போசிட்ல வந்து வேற வருது. யாருமே வந்து ஆப்போசிட்ல டிரைவிங் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால என்ன பண்றாரு மெல்ல போற வண்டியை வந்து என்ன பண்றாரு குட்ஸ் கேரியர் கூட பைபாஸ்ல கூட ரைட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது தவறு. இதனால வந்து ஒருத்தர் வேகமா போக வேண்டியவர் வேகமா போக முடியாது, போகும் கார்ல வேகம் போற வண்டி இருக்காங்க அவங்க இந்த பக்கம் லெஃப்ட்ல பூந்து பூந்து போக வேண்டியிருக்கும். அப்போ விபத்து ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இந்த போக்குவரத்து விதிகளை ஒழுங்காக கடைபிடிச்சோம்னாக்கா என்ன பண்ணலாம் விபத்தை வந்து மட்டுப்படுத்த முடியும். அப்படி ஏற்பட்டா கூட நம்ம வந்து உயிர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு எவ்வளவு ரீச் ஆக தெரியாது. ஆனா ஒரு ஒரு உங்க ஃபேமிலியை கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரு ஃபேமிலியில அந்த ஃபேமிலி லீடர் சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால் உயிரிழக்கும் போது அந்த ஃபேமிலி என்ன பாடுபடுது, அந்த தாய் வந்து அந்த குழந்தைகளை எப்படி மேன்டைன் பண்றாங்க, எவ்வளவு சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் குழந்தைகள்லாம் இல்லாம போற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால வந்து நான் நம்ம நம்ம வந்து இவங்க இளைஞர் கொடுத்த கைகால் அதெல்லாம் ஸ்பேர் கிடையாது, மாத்தால முடியாது. ஓகேங்களா? அதனால சுமூகமா வாகனத்தை ஓட்டி நாமும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு மற்றவர்களுக்கு இடமில்லாத பயணத்தை நம்ம வந்து மேற்கொள்ள இந்த நாள் உறுதியிருப்போம். வேற ஏதாவது இந்த போக்குவரத்து விதிகள் போலீஸ் கேஸ் போர்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கிட்டு இருக்கா இருந்தா கேட்கலாம். ஹலோ ஹலோ ஆமா ஆமா சார் 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 சொல்லு நீங்க சொல்ற விஷயம் வந்து உண்மைதான் உண்மைதான். இதெல்லாம் போக்குவரத்து விதிகள்ல அப்பப்ப நம்ம கேஸ் போடுறோம். ஸோ நாங்க மக்கள் மீது எல்லா விஷயங்களையும் இப்ப வந்து நம்ம வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் தான் பண்றோம். அதனால வந்து நீங்களா எதுவும் ஒண்ணு வந்து காவல்துறை மட்டுமே வந்து இன்புட் பண்ண முடியாது. இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வரும்போது செப்பே செப்பா உங்களே தான் மாற்ற வரணும். காவல்துறை மட்டுமே வழக்கு போட்டு மட்டுமே எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது. என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரியாத தப்பு எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்புறம் ஒவ்வொருத்தருமே அந்த விதியை பின்பற்றி பிரயாணம் பண்ணீங்கன்னா ரோட்ல சொல்ற மாதிரி ஏற்ற மாதிரி வர்ற ஆளுக்கு அது பாதிப்பு ஏற்படுது. அதெல்லாம் தவிர்த்து வாகனம் ஓட்டணும்னாக்கா வாகன பயணம் இனிதாக அமையும்.